ஆன டாஸ்க் இது ஆக்சுவலாக. பட் ஆனால் ராஜ்குமாரோட ஃபிலிம்னால கொஞ்சம் தைரியமாக இருக்குது, ஏன்னா முக்கியமான பேச வேண்டிய படத்தையும் நான் சொதப்பலாக தான் பேசினேன். ஸோ ராஜ்குமார் தான் எனக்கு சேனலில் ரியாலிட்டி ஷோஸ் ஆடும்போது ராஜ்குமார் டைரக்டர், எப்படி இவனை அழ வைக்கலாம், இவனை எப்படி எலிமினேட் பண்ணலான்னு தான் யோசிப்பாப்பில். ஸோ அங்கேருந்து அந்த நட்பு இது வரைக்கும் வந்து இவர் படம் பண்ணும்போது அவரை நான் கோரியோகிராஃபராக இருந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ளஸ் முருகா சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கார், நிறைய விஷயங்கள் அவருக்கும் தெரிய சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது எனக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட்டில் மேபி ராஜ்குமார் கண் கலங்க அதை பேசுவார்னு நினைக்கிறேன் அதெல்லாம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல, நிறையாவே பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இந்த ஃபிலிமில் இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தில் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ஏன்னா கான்செப்டாகவே இந்த படம் ரொம்ப அழகான ஒரு ஃபிலிம். அண்ட் கௌதம் கார்த்திக்கும் சொல்லணும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன் கௌதம் கார்த்திக்கோட இந்த படத்தில் தான். எல்லோரும் நான் பார்க்க கௌதம் கார்த்திக் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவார், ஆனால் இன்னும் அவதாரில் பாதி இருக்காப்புல அவர், நம்ம இன்னமும் சின்ன ஒரு 4 ஃபீட்டில் தான் இருக்கும். ஸோ அவரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, சொன்ன மாதிரி ரொம்ப டேனாக இருப்பார், நான் அதுதான் கௌதம் கார்த்திக் அப்படி தான் இருப்பார்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவனோட இடத்துல பார்க்கும்போது தெரிஞ்சது இவ்வளோ கலராக இருக்காரப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அண்டு ரொம்ப தேங்க்ஸ் ஃபாக்ஸ் ஸ்டார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, அண்ட் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் சாருக்கும் ரொம்ப நன்றி. மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு ராஜ், பிகாஸ் அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அவர் வந்து எனக்கு படம் வந்து ஜென்ரலாக வந்து எல்லா டேரக்டர்ஸும் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த அந்த சைடு அவரோட அந்த சைடு எனக்கு பார்க்க கிடைக்கல, ஏன்னா நான் வந்து நேராக படத்தை பார்த்தேன். ஸோ ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக தான் வந்து நான் வந்து வந்திருந்தேன். அண்ட் அப்படியே போக ஒரு தெரியல என்னமோ ஒரு ஒரு ஃப்ளோவில் போய் என்ன ஒரு ஒரு ஃப்ளோவில் நான் 2 சாங் வேறு கம்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இருந்தது, ஹீ அக்செப்டட் கிளாட்லி அண்ட் படத்தில் வச்சுருக்காரு ஒரு மாண்டர் சாங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அசமீஸ் லாங்குவேஜில் வந்து ஒரு தமிழ் படத்தில் ஒரு சாங் வருது, ஒரு ராக் சாங் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஜோனில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அது கண்டிப்பாக வந்து எங்கேயுமே வந்து இட்ஸ் அ மாண்டாஜ் சாங். ஸோ பேசிக்லி நேராக கட் பண்ணோம், சென்னையிலேருந்து நேராக தமிழ் பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து ரங்கூனில் இறங்கினார், திடீர்னு வந்து அப்படியே பர்மீஸ் லாங்குவேஜில் அப்படி இருக்காது, ஒரு ட்ராவல் ஒரு அசாம் பார்டர் வழியாக அந்த வழியாக போகிறதுனால ஒரு அசமீஸ் சாங் வச்சுருக்கோம். அண்ட் ரீ ரெக்கார்டிங்கில் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அண்ட் நிறையா பர்மீஸ் லாங்குவேஜ் அது பற்றின ரிசர்ச் ஒர்க் நிறையா பண்ணினோம். அண்ட் ராஜ்குமார் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், பர்மீஸ் நவுன்ஸு பர்மீஸ் வேர்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் நிறையா அந்த இதில் இருக்கிற ஸ்லாங்கில் இருக்கிற அண்ட் அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய நிறைய பேரை வந்து கூப்பிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணினோம். அண்ட் சில ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எர்ஹூ டைகோஸ். அண்ட் டெஃபினெட்லி ஐவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு ஜியாகிரபிக்கலி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பர்மாக்கு கூட்டிகிட்டு போகணும் சவுண்ட் வழியாக, அதை நான் வந்து என்னோடய பெஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய படம் குற்றம் 23 பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ரேசியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜோனில் அதுக்கு ஒரு ட்வைஸ் த்ரைஸ் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நான் இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல முடியாது, நீங்கள் படத்தை பார்க்கணும், நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. என் முதல் படம், என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த திரு முருகதாஸ் சார் அவர்களுக்கு, ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கும், அப்புறம் மை டைரக்டர் ராஜ்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க யார்கிட்ட வேணால் போயிருக்கலாம், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டே, பட் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ஐவ் டன் 4 சாங்ஸ் அண்ட் நாலுமே வேறு வேறு ஜானரில் பண்ணியிருக்கோம், உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர். ஸோ ஐ ஹாவ் லைக் அ லிஸ்ட் ஆஃப் தேங்க்யூஸ் டு கிவ் டு பீப்புள் டு நைட். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ ஸ்டார்ட் வித் ஏஆர் முருகதாஸ் சார். வெல், I'm a die-hard fan of you. So it's been a dream, and trust me, I'm super blessed to be, you know, having his name and he's giving me a banner to debut. And with Fox, thank you so much for taking me in your film. And a special thanks to my dear director. So without you, this wouldn't have been possible. So thank you. Thank you for being the great pillar, strength. You have given this film, like we all have worked hard for this film. Our DOP, Anish, Lalu, Danny, Upasana, my brother, my sister, everyone has given a 200%. Well, I really don't speak Tamil at all, and special thanks to my ADs. They have helped me a lot to get the pronunciation right, to get the lip sync right.
So thank you, team. Thank you, everyone. And yes, special thanks to Gautam for being so supportive enough and being so encouraging towards me that you've really helped me a lot. So I wish good luck for our film and I hope I do well. Thank you so much. Films are in the... It'll be a great help in எனக்கு இங்க நான் பயந்துட்டு இருக்கேன் அவங்களாம் ஒருத்தர் பயந்துனா என்னங்க நீங்களே பேசுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மாத்திக்கலாம் ஆனா எனக்கு அந்த மாதிரி சான்ஸே இல்லை எனக்கு ஒருத்தர் லுக்கலைக்குன்ற ஒருத்தர் இருக்காரு நம்ம டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் அவர் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஓகே ஸோ ஸ்டார்டிங் ஒன் பை ஒன் நான் வந்து எல்லாத்தையும் ஒரு நன்றி சொல்லணும் நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்லணும் ஷேர் பண்ணும் ஆனா எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு மணி அவங்க வந்து நான் நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க கூட ஒரு பிரதர்ஹுட் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுவரை எங்களை என்னை வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டக்கன் போய் மான்ட்ரில் உட்கார் மாதிரி ஒருத்தர் அங்கே இருப்பார் மாஸ்டர் எப்படி இருக்கு மாஸ்டர் நல்லா இருக்கு டக்கன் போய் ஷார்ட்டில் பார்த்து இன்னொருத்தர் இருப்பார் ஆனால் அவர் தான் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி நான் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவேன் ஸோ எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க ஒரு யாருக்குமே ஆக்சுவலாக அடிப்படவே இல்லை அண்ட் ரொம்ப என்ன சொல் ஒரு ஸ்டைலிஷாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு ஸோ டெஃபினட்டாக ஐ நோ யூ கைஸ் ஆர் கோயிங் டு கோ ரியலி ஃபார் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் நவ் டு டாக் அபவுட் மை ஃபேவரட் டான்சர் சாட்ஸ் அவர் வந்து எனக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் டான்ஸில் வந்து இறங்கி குத்தலை அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பாட்டில் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அது எல்லாம் உங்களால தான் நீங்கள் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததோ எனக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சதோ ஏன்னா ஆக்சுவலாக அவ்வளோ கூலாக நான் ஒரு சாங்க்கு ஷூட் பண்ணதே இல்லை எப்போவுமே பயந்துட்டு தான் இருப்பேன் ஆனால் இவர் வந்து எனக்கு கூலாக வச்சு பிரதர் வி கேன் டூ இட் பிரதர் சில் பிரதர்ன்றாரு ஏன் இவ்வளோ குவாய்ட்டாக பேசினாருன்னு எனக்கு தெரியல அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கம் மாதிரி வந்து நல்லா பிரம்மாண்டமாக பேசுகிற ஐயோ ஏன் ஸ்டைலிஷாக இருப்பார் ஸோ தேங்க்யூ சதீஷ் அண்ட் கமிங் டு அவர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹூ ஆர் தி ஆக்சுவல் ஹீரோஸ் ஆஃப் திஸ் இவெண்ட் music on the RH Vikram and Vishal Chandrasekhar you guys have done a brilliant job na edirpaakave illa andha level ku yathriga neelagayam indha maari songs alla it's totally different as a guitarist vandu neelagayam vandu vera level ku poiruchu enak and I know my whole group of musicians that I know will enjoy the song and yathriga vandu it's so haunting enaka na vandu andha paattu ketadukku apuram kittathatta ஒரு வாரத்துக்கு நான் வந்து மைண்டில் அது அந்த பாட்டு அப்பப்போ யோசிச்சிட்டே இருப்பேன் ஹம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டியூன்ஸ் எல்லாம் என்னோட படத்தோட ஆல்பம்க்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஸோ தேங்க்யூ கைஸ் யூ கைஸ் ஆர் ஆசம் அண்ட் சனா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ பியூட்டிஃபுல் கோஸ்டர் சனா பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க அவ்வளோ சிம்பிள் அண்ட் சின்சியர்ன்னு சொல்லலாம் அவங்களோட ஒர்க் அவங்க வந்து எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ யூனிட் கூட ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனாங்க ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ராஜ் டு கெட் ஹர் டு ஒர்க் அவுட் ஃபார் த ஃபில்ம் ஐ திங்க் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஷி மேட் தி என்வாயன்மெண்ட் லவ்லி ஃபார் எவ்ரி ஒன் ஸோ தேங்க்யூ சனா ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் அண்ட் பிஃபோர் ஐ கம் டு த டாப் த்ரீ ஐ வாண்ட் டு மேக் எ ஸ்பெஷல் மென்ஷன் டு த்ரீ பீப்புள் இன் தி ஆடியன்ஸ் ரைட் நவ் ஆ ஃபோர் பீப்புள் இன் தி ஆடியன்ஸ் ரைட் நவ் அண்ட் தட் இஸ் த டீம் ஆஃப் ரங்கூன் தே தட் இஸ் மை ஃபேமிலி ரைட் தே And I'm telling you guys, நம்மளுக்கு வந்து if you see the slang, if you see the mannerisms, எல்லாமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க ஒன் மோர் டீம் மெம்பர் ஓவர் தேர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் யா யூ கேஸ் அ கிரேட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ த்ரூ ஆட் ஒரு ஒரு ஷாட்டுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க என் மேனரிசம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று ஒரு கிறுக்குதமாக ஏதாவது பண்ணிட்டேன்னா இல்லை பிரதர் இது வேண்டாம் பிரதர் இது தப்பாக இருக்கும் பிரதர் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் ஐம் கிளாட் தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் தம் அகேன் And hopefully in the future, we will work on many more projects together. Thank you guys, Rangoon family, thank you. And Murugadas sir, in the vibe, enak kuduthadhukku periya nandri sir. Enakku eppadi solanum theriyadhu, vaarthaigala podadhu. Avlo manasilendu oru nandri irukku, adhu sathiyama vaarthai illai, andha maadhiri oru nandri irukku. Thank you so much for supporting me, for believing in me, and making sure that this project reaches its outcome, its successful outcome. Thank you so much. And Fox, thank you sir so much for being a big backbone to this project. And really, you've given us quite a new scope for and a new venture into this film industry. And it's given a total different light for this project. So thank you so much. And finally, I want to talk about
கேப்டன் ஆஃப் த ஷிப் ராஜ்குமார் பெரியசாமி. எல்லாரும் சொல்கிறாங்க இவர் வந்து ரொம்ப டேலண்டட் அது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இஸ் ஸோ டீட்டெயில்டு வித் எவ்ரி திங். ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயிலாக பார்ப்பார். அவர் வந்து என்கிட்ட நரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 hours வித் ஹாஃப் அன் ஹவர் பிரேக் இன் பிட்வீன் அந்த மாதிரி உட்காந்து நரேட் பண்ணார். ஒரு ஒரு கேரக்டரும் அவர் அவங்களோட ஸ்லாங்கும் எல்லாமே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தாரு. அவர் அவரோட கதை கேட்டதுக்கப்புறம் நான் கதை சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கதை தவிர இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையில் நின்னேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலுக்கு போகும்னு நான் நம்பினேன். அண்ட் ராஜ் வந்து அதுக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து திஸ் இஸ் சப்போஸ் டு பி ப்ரொடியூஸ் பை டிஃப்ரெண்ட் பேனர் ஆல் டுகெதர் அண்ட் தட் பேனர் ஃபார் வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் டிசைடட் டு டூ த ப்ராஜெக்ட் வித் சம்படி எல்ஸ். ஆனால் மை டைரக்டர் ராஜ்குமார் ஸ்டுட் பை மீ அண்ட் பிலீவ் தட் திஸ் ப்ராஜெக்ட் வந்து நான் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொன்னார். அண்ட் தட் இஸ் சம்திங் நியூ. நான் இந்த மாதிரி ஒரு ஒரு அன்பு நான் பார்த்ததே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும். அண்ட் ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ ராஜ்குமார் சார். அவர் வந்து டீட்டெயில்ட் ரொம்ப கிளியராக இருப்பார். அண்ட் இந்த இந்த ஹோல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் டென்ஷன் ஆனது நான் பார்த்ததே இல்லை. அவர் அவ்வளோ கூலாக அவ்வளோ நல்லா யோசிச்சு எல்லா விஷயமும் தெளிவாக பண்ணியிருக்காரு. அண்ட் இட் திஸ் வில் பி அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. யூ ஆர் த ட்ரூ ஹீரோ ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார்.